நான் வந்து பிளாக்காக இருக்கேன், எனக்கு வந்து கருப்பு கலர் நல்லா இருக்காது, ப்ரௌன் கலர் நல்லா இருக்காது, எல்லோ கலர் நல்லா இருக்காது, ஆரஞ்சு கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி ஒதுக்குறீங்களா? அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சேஃபாக இருங்க. நான் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கேன், ஸோ எனக்கு இந்தந்த கலர்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து நம்ம பாதி கலர்ஸை வந்து ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிட்டு நமக்குன்னு ஒரு சில கலர் மட்டும் இருக்கும், அதை மட்டுமே நம்ம போட்டுக்குவோம். பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்ப நமக்கு வந்து எல்லா கலர்ஸுமே சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா கலர்ஸுமே எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், அதுதான் உண்மை. ஆள் பாதி ஆடை பாதி, அதுதான் உண்மை. கருப்பாக இருக்கும் கலராக இருக்கும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது, எப்படி நம்மளை வந்து அவுட் சைடில் காட்டுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கருப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. பொண்ணுங்களை விட கருப்பாக இருக்க பொண்களுக்கு ஒரு சில லுக் வந்து சூப்பராக இருக்கும், அது அவங்களுக்கு வந்து புரியாததுனால எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க, இதுதான் உண்மை. என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளை நம்ம அழகுபடுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். டஸ்டி ஸ்கின் கருப்பான பெண்களுக்கு வந்து என்னென்ன கலர் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன கலர் ரொம்ப அழகாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கி கிரே கலர். அந்த கிரே கலர் வந்து கருப்பான பெண்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது, மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவாங்க. உண்மையை சொல்ல போனால் கிரே கலர், இந்த சில்வர் கலர்லாம் அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கிரே கலரில் பார்ட்டி வியராக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், எதுவுமே சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து பிளாக் கலர். பிளாக் கலர் வந்து கருப்பாக இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பட் அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைப்பாங்க நம்மளே கருப்பாக இருக்கும், ஸோ இதை போட்டால் கூட கொஞ்சம் கருப்பாக காட்டணும். அப்படி கிடையாது, இங்கே சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி மெட்டீரியல் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க அதுதான் மேட்டர். அண்டங்க அக்கா மாதிரி கருப்பு கலரில் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. கருப்புலே நிறைய வெரைட்டிஸ் கிளாத் இருக்குது, அதை வந்து பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பிளாக் கலர் பிளைனாக எடுக்காமல் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டது எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து ஒயிட் கலர். ஒயிட் கலர் எல்லாருக்குமே அழகாக இருக்கும், அதுலேயும் வந்து ப்யூர் ஒயிட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அது நல்லாவும் இருக்காது. ஒயிட்லே லைட் ஒயிட்லாம் உண்டு, அது வந்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட் கலரில் ப்யூர் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக டிசைனர் சாரியாட்டு சுடிதாராட்டு இருந்தாக்கி ரொம்ப அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் வந்து மேக்ஸிமம் கருப்பாக இருக்கப்போங்க அப்படி ஒதுக்கிடுவாங்க, ஸோ ஒதுக்காதீங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது கூட ஆரஞ்சு கலர் தான். இந்த ஆரஞ்சு அதில் வந்து டார்க் ஆரஞ்சு எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக செலக்ட் பண்ணி எடுங்க. பீச் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீச் கலர் வந்து ஆரஞ்சு பீச் கலர், அதெல்லாம் வந்து நீங்கள் எடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் ஆரஞ்சு, ஃபேண்டா கலர், பீச் ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து பிங்க் கலர். பிங்க் கூட ஒயிட் கலர் காம்பினேஷன் வச்சு எடுத்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ப்ரௌன் கலர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் எல்லாருமே அதை ஒதுக்கிடுவாங்க, நம்மளை வந்து ரொம்ப கருப்பாக காட்டும் அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் ப்ளூ கலரில் இங்க் ப்ளூ, அப்புறமா வந்து இன்னும் லைட் ப்ளூலாம் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஸ்கை ப்ளூலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பீங்க. ஸ்கை ப்ளூ சாரீஸ், இங்க் கலர் சாரீஸ் இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணுறது பொறுத்து தான். நம்மளுக்கு இதெல்லாம் கருப்பரங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீன் கலர் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. க்ரீன் அப்படிங்கும்போது வந்து நான் வந்து கிளிப்பச்ச கலரை சொல்லலை, கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. எப்போவுமே பிரைட்டான கலரை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி உள்ளதை சூஸ் பண்ண வேண்டாம். க்ரீனில் வந்து பிஸ்தா க்ரீன் இருக்குது, இன்னும் லைட் க்ரீன்லாம் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்தா க்ரீன் வந்து சுடியாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், எல்லாமே கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எல்லோ கலர், எல்லோ கலரும் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க நிறைய பேர். ஐயோ அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி எல்லோ எடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக எல்லோலையே டிஃப்ரெண்ட்டாக இந்த மஸ்டர்ட் எல்லோ அப்படின்லாம் உண்டு, அதெல்லாம் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க. எல்லோலையே இந்த மாதிரி எல்லோலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வந்து பர்பிள் கலர், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலர்,
ரெட்டுன்னாக்கி அடிக்கிற ரெட் எடுக்காதீங்க, மெரூன் கலர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிறது என்ன மாதிரி வந்து கலர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்காக அந்த கலரே நீங்கள் ஒதுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ரெட் இல்லை, டார்க் மெரூன். இந்த மாதிரி மெரூன் கலர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பர்பிள் கலர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிளாக் டஸ்கி ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து எந்த கலர் போட்டாலும் ரொம்ப அழகாக இருப்பீங்க. நிறைய பேர் வந்து நிறைய கலர்ஸை வந்து ஒதுக்கிடுவீங்க, அந்த மாதிரி ஒதுக்காதீங்க. கண்டிப்பாக எல்லா கலருமே உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணி என்ன ட்ரெஸ் போட்டாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், அவுட்ஃபிட் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அழகாக தெரிவீங்க. சில்வர் ஜுவல்லரிலாம் நிறைய கிடைக்குது. நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து செட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி ஃபேன்சியாக ஸ்டோன் வச்சு சிம்பிளாக நிறைய ஜுவல்லரி கிடைக்கி இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுடிக்கோ சாரிக்கோ அழகாக வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். நிறைய அடுக்கடுக்காக போடாதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்காது. சிம்பிளாக ஒன்று போடுங்க, அது போதும். அதுவே உங்களை வந்து அழகாக ஹைஃபையாக க்யூட்டாக காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.